ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசுன்னு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவிலிருந்து வெளிவந்திருக்க ஒரு நல்ல வேகன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இன்ஜினியர்களுக்கான ஒரு வேகன்சியை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கு என்ன மாதிரி வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன பே ஸ்கேலு, இதுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். வாங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வேலைவாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் லிங்க்கையும் கீழே ட்ராப் பண்ணியிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இமேஜை நான் வந்து ஃபாலோ அப் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு தகவலை தெளிவாக பார்த்துக்கலாம். இதுக்கான விளம்பர அறிக்கை இது தாங்க. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது வான்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோவிலிருந்து வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 போஸ்டிங் கிட்டே கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே மேட்ரிக்ஸ் வந்து மத்திய அரசின் சம்பள விகிதம் லெவல் 10 கீழே வருங்க. 56,100 ரூபாயிலேருந்து 177,500 ரூபாய் வரைக்கும் இதுக்கான சம்பளம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா மொத போஸ்டிங்கும் கடைசி போஸ்டிங்கும் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சபிள் பர்சனும் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கான தகுதிகள் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 736 அப்படின்ற போஸ்டிங் பார்த்தீங்களா, பிஇ பிடெக், அதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு அது மாதிரி படித்தவங்க இல்லை எம்இஎம் டெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 737 போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு ஆர் ஈக்குவலன் டு எம்இஎம் டெக் முடித்தவங்க, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 738 இந்த போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் ஈக்குவலன் டு இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸு எம்இஎம் டெக் எலக்ட்ரானிக் ரிலேட்டடான ட்ரிபிள் இ அது மாதிரி பண்ணவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 739 இந்த போஸ்டிங்கு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கிட்டு ஈக்குவலண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எம்இஎம் டெக்கு மெக்கானிக்கல் ஆர் மிஷின் டிசைன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் அவங்க டிகிரியில் பார்த்திங்கன்னா 65% வரைக்கும் மார்க் கட் ஆஃப் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எம்இஎம் டெக் பேஸ் பண்ணி பிஜியை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 60% வரைக்கும் அவங்களுக்கான கிரேட் பி வந்து மார்க் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரிக்யர்மெண்ட்டை அவங்க கிளியராகவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 9 நவம்பர் அப்போது 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சபிள் பீப்புளுக்கு ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன், தேவைன்னா அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்க. அப்ளிகேஷனுக்கான முக்கியமான தேதி பார்த்தீங்கன்னா 27 அக்டோபர் வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 2 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இஸ்ரோ மாதிரி ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.